அழகிய சீதை என்ற அன்னை பூமியில் அரக்கன் ராவணன் சிலை எடுத்ததும் அசோகவனத்தில் அவள் இருந்து வாடியதும் வானரப் படையோடு அயோத்தி ராமன் அவளை மீட்டதும் வெற்று கதை அன்று, அது இன்றும் நடக்கிறது. ராவணர்கள் பலர் உள்ளார். பாசமுள்ள பாரிதனை இயற்கை தன்னை மாசு செய்து கொண்டுள்ளோர் மன்னிப்பு உண்டா? பெருவாழ்வு வாழ்வோரும் தவறு செய்தால் ஒரு அழிந்து போயிடுவர். இதை உணர்த்துவது சீதை காதை. கட்டுப்பாடே இன்றி எங்கும் கரும் புகை நச்சு தன்னை விட்டு இந்த மேதினியை வீணடித்து வருகின்றோம். காற்றோடு கலந்து வரும் கரியமில வாயுவினை ஏற்று புசித்து சூழலுக்கு தூய்மை தரும் செடி கொடி காடுகளை சேர்த்தடித்து வருகின்றோம். முடிவில்லா பேராசை முதிர்ச்சியில ஆய்வுகள் ஏன் அறிவியல் முன்னேற்றம் கூட ஆபத்தை வளர்க்கிறது? நெறியற்ற இச்செயலால் அன்னை நெஞ்சம் கொதிக்கிறது. ஆம், உலகத்தின் உடல் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. கலக்கமுடல் பூமிகின்றோ கலந்து கொண்டு இருக்கிறது. அலாஸ்காவில் உருகும் பனிக்கட்டிகள் அண்டார்டிகாவிற்கு செய்தி சொல்லும். அலை கடல் உயர்ந்தெழுந்து ஆபத்தை தெரிவிக்கும். காற்றுக்கே கரைபடிந்து மூச்சு திணறும் என்றால் ஆற்று மீன்களுக்கேது ஆக்சிஜன்? அவை இறக்கும். பஞ்சபூதம் வலி இழந்து பரிதாபமாய் தெரியும். மாசு என்ற ஆறாவது பூதம் ஆணவத்தில் கொக்கரிக்கும். குஞ்சுகள் மிதித்து குற்றுயிரில் தாய்ப்பறவை கொஞ்சம் கொஞ்சமாய் குமைந்து அழிகிறது. உலக மனிதனே, உன்னை சுற்றி உற்றுப்பார். சுழலும் பூமி உந்தன் சொந்த தாய். அவளை அலங்கோலம் செய்பவரை நீ அடக்க வேண்டாமா? அன்னைக்கு தீங்கு நேர்ந்தால் அதை பொறுத்துக் கொள்வாயா? அன்னை கொதித்துக் கொண்டிருக்கின்றாய், அவளை போய் காப்பாற்று. அந்த கால ராமாயணம் காப்பாற்ற சொன்னது சீதையனும் தேவி. அதே ராமாயணம் என்று காப்பாற்ற சொல்வது அன்னை எனும் பூமி. அந்த ராமாயணம் பரப்பியது ராமபக்தி. அது இன்று பரப்புவது இயற்கை எனும் சக்தி. பாருங்கள், ஒன்று சேருங்கள். அன்னையை மீட்போம், அகிலத்தை காப்போம், மண்ணை பசுமையாக்கி மானுடத்தை வாழ வைப்போம். Thank you.
Thank you.